வணக்கம் மகளே. நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது வருகிற மே 6ஆம் தேதி நாளை மறுநாளில் இருந்து எல்லா கடைகளும் வந்து அடைக்கணும். காலையில் வந்து 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் மட்டும்தான் வந்து பலசரக்கு கடைகளும் மளிகை கடைகளும் இருக்கணும். அதுக்கப்புறம் கறி கடைகளும் அதே மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையும் 12 மணி தான் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து மேலும் பல கட்டுப்பாடுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தில் நான் காலையிலேயே வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து மேலும் என்னென்ன கட்டுப்பாடுகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். சரி, இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் தொடர்ந்து இது போன்ற பல வீடியோக்களை போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொரோனா பரவலின் 2வது அலையானது தமிழகத்தில் கோரதாண்டவம் ஆடி வருகிறது. தமிழகத்தில் நேற்று ஒரு நாளில் மட்டுமே 20,952 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது 122,258 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்தும் வருகிறது. இதேபோல உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. கொரோனா பரவலை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் திமுக தலைவரான மு க ஸ்டாலின் நேற்று அறிவுறுத்தினார். தமிழகத்தில் தற்போது 10:00 முதல் காலை 4 மணி வரை இரவு நேர ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் அமலில் இருந்து வருகிறது. கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வருகிற 6ஆம் தேதி முதல் காலை 4 மணி முதல் 20ஆம் தேதி காலை 4 மணி வரை புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், வருகிற 6ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. அதன் விவரம் என்னவென்றால், 1, அனைத்து அரசு அலுவலகங்களும் தனியார் அலுவலகங்களும் அதிகபட்சம் 50% பணியாளருடன் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. 2, பயணிகள் ரயில், மெட்ரோ ரயில், தனியார் பஸ்கள், அரசு பஸ்கள் மற்றும் வாடகை டாக்ஸி ஆகியவற்றில் 50% இருக்கைகள் மட்டுமே பொதுமக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். 3, 3000 சதுரடி மற்றும் அதற்கு மேற்பட்ட பரப்பு கொண்ட பெரிய கடைகள், வணிக வளாகங்கள் இயங்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது வணிக வளாகங்களில் இயங்கும் பலசரக்கு கடைகள் மற்றும் காய்கறி கடைகளுக்கும் அனுமதி இல்லை. இவை தவிர தனியாக செயல்படுகின்ற மளிகை, பலசரக்குகள் மற்றும் காய்கறிகள் விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் குளிர்சாதன வசதியின்றி பகல் 12 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படுகிறது. இவற்றில் ஒரே சமயத்தில் 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். இந்த மளிகை, பலசரக்கு மற்றும் காய்கறி கடை தவிர இதர கடைகள் அனைத்துமே திறக்க தடை விதிக்கப்படுகிறது. மருந்தகங்கள், பால் விநியோகம் போன்ற அத்தியாவசிய பணிகள் வழக்கம் போல எந்த தங்கும் தடையுமின்றி செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. டீ கடைகள் பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும். உணவகங்கள், டீ கடைகளில் உட்கார்ந்து உண்பதற்கு அனுமதி இல்லை. ஏற்கனவே இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 25 நபர்களுக்கு மிகாமல் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில், தற்போது இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதனை சார்ந்த சடங்குகளில் 20 நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லை. அவசர மருத்துவ தேவைகளுக்கும் விமான நிலையம், ரயில் நிலையம் செல்ல மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகன உபயோகம் அனுமதிக்கப்படும். மேலும் அத்தியாவசிய பணிகளுக்கான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமர ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், சரக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வாகனங்கள் இரவு நேர ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும். பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும். தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இரவு நேர ஊரடங்கின் போது செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. மேலும் இந்த நிறுவனங்களில் இரவு நேர பணிக்கு செல்லும் பணியாளர்களும், தனியார் நிறுவனங்களில் இரவு காவல் பணிபுரிபவர்களும் தொடர்புடைய நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது அனுமதி கடிதம் வைத்திருப்பின் வீட்டிலிருந்து பணியிடத்திற்கு சென்று வீடு திரும்ப அனுமதிக்கப்படுகிறது. தொலைத்தொடர்பு மற்றும் அதனை சார்ந்த செயல்பாடுகள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவை நிறுவனங்களில் இரவு நேர பணி மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். தரவு மையங்களில் பராமரிப்பு பணி, மருத்துவம், நிதி, வங்கி, போக்குவரத்து மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளுக்கு தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு சார்ந்த பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். கிடங்குகளில் சரக்குகளை ஏற்றுவது, இறக்குவது மற்றும் சரக்குகளை சேமித்து வைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். இரவு நேர ஊரடங்கின் போது ஞாயிற்றுக்கிழமைகளில் அமலில் இருக்கும் முழு ஊரடங்கின் போதும் துறைமுகங்களிலும் விமான நிலையங்களிலும் சரக்கு போக்குவரத்திற்கும் தொழிலாளர்கள் சென்று வரவும் அனுமதிக்கப்படும். அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவங்கள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமர ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள் அனைத்தும், சரக்கு வாகனங்கள், விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள், எரிபொருளை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் ஆகியவை முழு ஊரடங்கின் போது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அனுமதிக்கப்படும்.
முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் பகல் 12 மணி முதல் மதியம் 3 வரையிலும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. ஸ்விகி சொமோட்டோ போன்ற மின் வணிகம் மூலம் உணவு விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் மேற்கண்ட நேரங்களில் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. மற்ற மின் வணிக நிறுவனங்களின் சேவைகளும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுமதி இல்லை. ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து பணியாற்றலாம். தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் செயல்பட அனுமதி அளிக்கப்படுகிறது. முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்கள் உட்பட அனைத்து நாட்களிலும் திருமணம் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் கலந்து கொள்வோரின் எண்ணிக்கை 50 நபர்களுக்கு மிகாமல் மற்றும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வோரின் எண்ணிக்கையானது 20 நபர்களுக்கு மிகாமல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுடன் நடத்துவதற்கும் அதில் கலந்து கொள்வதற்கும் எந்தவிதமான தடையும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கின் போது செயல்பட அனுமதிக்கப்படாத தொழில் நிறுவனங்களில் தீ எந்திரம் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். ஏற்கனவே ஆணையிட்டவாறு சனிக்கிழமைகளில் மீன் மார்க்கெட் மீன் கடைகள் கோழி இறைச்சி கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் செயல்பட அனுமதியும் இல்லை. இதர நாட்களில் காலை 6 மணி முதல் 12 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. பொதுமக்கள் அரசின் முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டுமெனவும் அரசு கேட்டுக்கொள்கிறது. இந்த விடுவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.